கவலையப்படாதீங்க, ஐந்து மாநிலத்திலையும் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியானது நடைபெறும். ஏற்கனவே மத்திய பிரதேசத்தில் அஞ்சாவது முறையாக நாம் ஆட்சி வர இருக்கிறோம். அதே மாதிரி ராஜஸ்தான்ல நம்மளுடைய ஆட்சியானது வர இருக்கிறது என்பது வர இருக்கிறோம். முதல் முறையாக தெலுங்கானாவில் பாரதிய ஜனதா கட்சி, அதாவது குறிப்பாக சவுத் இந்தியாவில், ஏற்கனவே கர்நாடகாவில் நம்ம இருந்தோம், நம் பாண்டிச்சேரியிலையும் தமிழ் மண்ணில் நம்மளுடைய ஆட்சியான இருந்து கொண்டிருக்கிறது. அதற்கடுத்து இப்போ தெலுங்கானாவிலும் நம்மளுடைய ஆட்சியானது வர இருக்கிறது. மணிப்பூரில் தேசிய ஜனநாயக கூட்டணி, சரி, மிசோராமில் தேசிய ஜனநாயக கூட்டணியானது ஆட்சிக்கு வர இருக்கிறது என்பதையும் உங்களிடத்து சொல்லியிருக்கேன். அது முழுமையான உச்சநீதிமன்றம் உத்தரவு நான் பார்த்தா தான் தெரியும். ஏற்கனவே நம்மளுடைய, ஏன்னா இது நீங்கள் கோர்ட்டை பற்றி பார்க்குறீங்க, நான் இப்போ தான் நிகழ்ச்சி விட்டு வர்றேன், அது நான் முழுமையாக படித்த பிறகு நான் சொல்கிறேன். இன்றைக்கு தமிழ் சென்னை ஒரு வெள்ளக்காடாக திறந்து கொண்டு இருக்கிறதை நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஒரு இரண்டு நாட்கள் மழைக்கே தாங்க முடியாத சூழ்நிலை இருக்கிறது. இவர்கள் சொன்னார்கள், நம்மளுடைய திமுகவினுடைய வாய்ஜாடல் அமைச்சர்கள் சொன்னார்கள், ஒரு மணி நேரத்தில் எல்லா தண்ணியும் வடிஞ்சு போயிருன்று. ஆனால் இன்னைக்கு சென்னை தத்தளித்து கொண்டிருக்கிறது, சென்னை மிதந்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இன்னும் இந்த அலர்ட்டே, புயலுக்கான அலர்ட்டே இன்னும் ரெண்டு நாள் இருக்கிறது. ஆனால் அதுக்கு முன்னாடியே இவர்கள் கண்ட்ரோல் பண்ண முடியாத சூழ்நிலை தான் இருக்கிறது. 4000 கோடி செலவு செய்தார்கள் என்று சொன்னார்கள். 4000 கோடியை அது எந்த செலவு செய்தார்கள், என்ன இடத்துல செலவு செய்தார்கள்? இன்றைக்கு கொஞ்சம் தண்ணிக்கே அந்த 4000 கோடி போய்விட்டது. அப்போ ஒரு மிகப்பெரிய வெள்ளம் வந்தா எப்படி இருக்குன்றதையும் நாம் கற்பனை செய்ய முடியாத சூழ்நிலை இருந்து கொடுக்கு. 2015 ஒரு மிகப்பெரிய வெள்ளம் வந்து சென்னை வந்து பெரிய ஒரு அழிவு சந்தித்து, அதிலிருந்து கூட நாம் இன்னும் பாடத்தை கற்க முடியாத சூழ்நிலை இருக்கும். ஒரு மிகப்பெரிய ஒரு விசனே இல்லை திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில், ஒரு விசன் இல்லை. என்னன்னா, ஒவ்வொரு முறையும் நாம் பார்க்கிறோம், சென்னைக்கு என்பது மழை பெய்யும் என்பது அனைவருக்கும் தெரிந்த விஷயம். இந்த மழை தண்ணி ஒரே வாரத்தில் கடலுக்குள்ள போயிருது. அதை தேக்குவதற்கான ஒரு திட்டம் இல்லை. அல்லது கூவம், ஒரு காலத்தில் நம்மளுடைய பெரியோர்கள்லாம் அந்த கூவத்தில் குளிச்சு அங்க அந்த கூவத்தில் வந்து பயன்படுத்தியதாக இருந்தது. இன்றைக்கு கூவத்தை சீரமைப்புக்கு இதே ஸ்டாலின் அவர்கள் மேயராக இருந்து சொன்னார்கள். ஆனால் அதை வந்து இன்னைக்கும் அதை பத்தின ஒரு திட்டமே இல்லை. அதே நேரத்தில் குஜராத்தில் இதே போல ஒரு ஆறு, நம்மளுடைய பிரதமர் முதலமைச்சராக இருந்தபோது சபர்மதி என்ற ஆறு அகமதாபாத் நகருக்குள்ளேயே, இதே மாதிரி சிட்டிக்குள்ளேயே அந்த ஆற்றை புனரமைத்து இன்றைக்கு அந்த ஆற்று பொதுமக்களுடைய பயன்பாட்டில் இருக்கிறது. சிங்கார சென்னை உருவாக்கணும்னு நம்மளுடைய ஸ்டாலின் அவர்கள் சொன்னார். சிங்கார சென்னை வாய்ச்சவடலோடு நின்றது. இன்றைக்கு சிங்கார சென்னை சீரழிவு சென்னையாக தான் நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். அதனால வாய்ச்சொல்லை விட்டுவிட்டு வாய் ஜாட வீரர்களாக இல்லாமல் செயல் வீரர்களாக களத்தில் இருந்து இந்த வெள்ள சூழ்நிலையை திராவிட முன்னேற்ற கழகத்தினை சார்ந்தவர்கள், அந்த அமைச்சர்கள் அதை எதிர்கொள்ள வேண்டும். அதாவது சில இடத்துல வேலை செஞ்சு, நம்ம எப்பயுமே ஒரு வேலை செய்யற இடத்துல பாராட்டுறது உண்டு. நல்லது வந்தால் நல்லது அவர் பாராட்டுவார். அதே நேரத்தில் அது வந்து நல்லது இல்லாத இடத்து அதை வந்து நம்ம என்ன சொல்றது, விமர்சனம் செய்யறதும் ஒன்றும் இல்லை. நன்றி.